குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அடுத்த லெசன் போகலாமா நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் என்ன சத்தம் இந்த லெசன் செழியன் அப்படின்ற ஒரு பையன் ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு ஸ்கூல் லீவு அதனால் அவங்க வீட்டு ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அவங்க பாட்டியோட காட்டுக்கு போகிறான் காட்டில் அவன் என்னென்ன நிகழ்வுகளை அப்படின்றத நமக்கு சொல்றான் வரீங்களா போய் என்ன வாங்க அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகளின் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து விளையாடின அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று என கூவியது குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளைக் கொண்டு தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான் அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டுக் கொண்டே ஓடிவிட்டது ஆடுகளை காட்டுக்கு மேய்க்க அழைச்சிட்டு போனான் ஆடை மேய சொல்லிட்டு ஒரு ஓரமா அதுங்க காட்டுல ஓரத்தில் மேஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நம்ம மரத்தடியில உட்காந்து ரெஸ்ட் எடுப்போன்னு மரத்தடியில உட்காந்துருக்கான் அந்த மரத்து மேல இருந்த என்ன பண்ணுச்சு இந்த குரங்குகள் அது கத்துற சத்தம் அவனுக்கு எரிச்சலா இருந்ததுனால வேற மரத்தடியில போய் உட்கார்ந்தான் அங்க அணில்கள் விளையாடுனுதான் குயில் கூவிட்டு இருந்துச்சான் அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது அப்படியே படுத்தவன் தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் ஆடு கத்துற சத்தம் கேக்குது ஐயோ ஆடு கத்துதே அப்படின்னு போய் என்னன்னு பார்த்தா அந்த ஆடுகளை கொன்று திங்கறதுக்காக நரி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க கிடந்த ஒரு கம்பை எடுத்து வில்லு மாதிரி செஞ்சு அந்த நரிய ஓட விட்டுட்டான் அடுத்து செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது பறவைகள் இறக்கைகளை படபடவன அடித்துக்கொண்டு கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன யானை பிளியது ஆந்தை அலறியது கீரி பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது மயில் அகவியது பாகும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீரியது குதிரை கனைத்தது இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான் பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கவ்வங்கொல்லையில் வண்டுகள் முரலும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் குறைந்தது செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் விட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தன் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான் அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார் சரி மேஞ்சது போதும் சாயந்தரம் ஆயிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்காக தன் பாட்டி அவங்களும் வந்தாங்க வர்றப்ப காட்டுல சிங்கம் முழங்குற சவுண்டு கேட்டுதான் கேட்ட உடனே எல்லாம் என்னது சிங்கம் வந்தா அடிச்சு கொண்டு இருந்த எல்லா பறவைகள் விலங்குகள் எல்லாம் அலர்ட் ஆகுறதுக்காக சவுண்டு போட்டுருக்கு என்ன சவுண்டு போட்டிருக்கு அல்லறி இருக்கு யானை பிளிருது கீரி பிள்ளை செடியின் மரம் இருந்து ஓடிது மயில் அகவி இருக்கு பாம்பும் சீரி இருக்கு குதிரை கணச்சிருக்கு இதெல்லாம் கேட்டு செடி எனக்கு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பயமாவே இருந்தது காட்டை விட்டு வெளியில வந்த உடனே தான் அவனுக்கு பயம் நீங்க அப்பா தப்பிச்சோம் ஊருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டான் வந்து அவங்க அம்மாட்ட தான் பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்கான் அவங்க அம்மா செழியனோட தைரியத்தை பாராட்டியிருக்காங்க வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான் அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான் அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு வாழ தோட்டத்துல இருந்த தண்ணி தொட்டியில போய் என்ன குளிச்சுட்டு வந்திருக்கான் அவங்க பூவெழி பால் பருகி கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு செடியனையும் பூவிலியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார் அம்மா வீரன் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர் அம்மா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டோன்னு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார் இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் எலி எலியும் குஞ்சும் கீச் என்று சத்தமிட்டு எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தார்கள் அங்கே பூனை ஒன்று சீருவதை கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான்

கண் விழித்தான் செழியன் கா கா எனக்காகவும் தன் பங்குக்கு கரைந்தது செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப் போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒளியையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொற்று பின்பற்றி வருகிறோம் எது மூலமா தெரிஞ்சது உங்களுக்கு சேவல் கூகுது காக்கா கத்துது சரி விடிஞ்சிட்டு நெளிஞ்சி தன்னோட காலை கடன்களை எல்லாம் முடிச்சிட்டு சரி என் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் அங்க ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து தன் காட்டுல பாத்ததை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட ஸ்கூலுக்கு போறான் இந்த என்னென்ன பறவைகளோட ஒலிகள் விலங்குகளோட இருப்பிடங்கள் இதெல்லாம் எந்த வார்த்தைகளால நம்ம சொல்லுவோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்படி வந்து இப்ப சிங்கம் முழங்கும் இப்ப ஏன் சொல்றோம் சிங்கம் கத்துதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதுனா ஏன் முழங்கும்னு சொல்றோம் ஏன்னா அந்த காலத்தில இருந்து நம் முன்னோர்கள்

மரபு எந்த பொருளை எந்த பேர் வச்சு நம்ம முன்னோர்கள் அழைச்சாங்களோ அதே போல இப்பவும் சொல்லிட்டு பாத்தீங்களா அதனால அந்த சொற்களுக்கு பேருதான் மரபு சொற்கள் மரம் தாவரத்தை மரம் சொல்றோம் ஏன் நம்ம அத மரம்னு சொல்றோம் விலங்குன்னு சொல்ல வேண்டியதானே விலங்கு மரம்னு சொல்ல வேண்டியதானே ஏ சொல்லல முன்னோர்கள் அப்படிதான் சொன்னாங்க அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரதும் அப்படிப்பட்ட சொற்களுக்கு பேர் தான் மரபு சொற்கள் நிறைய மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒளி மரபு சொற்கள் ஒளினா சத்தம் ஒளி என்றால் சத்தம் நீ அழுவில்ல அம்மா அடிச்சோன்னு ஆன்னு என்ன சொல்லுவாங்க அத குழந்தை அழுதது ஏன் சிரித்ததுன்னு சொல்லல அம்மா அடிச்சா அழுவுது அழுகுறேன்னு சொல்றாங்க பத்தியா அது போல இப்ப சில விலங்குகள் பறவைகளோட சவுண்டுக்கு என்ன பேருன்னு பார்க்கலாமா? குரங்கு அலப்பும் குரங்குக்கு சவுண்டுக்கு பேரு அலப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும் நாய் குறைக்கும் புலி உருமும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் இதெல்லாம் ஒளி விலங்கு பறவைகளோட சவுண்ட குறிக்கிற சொற்கள் அடுத்து விலங்குகளின் இளமை பெயர் நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப என்னன்னு சொல்லுவாங்க குழந்தை சிறுவன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னு இளைஞன் அதுக்கப்புறம் வயசானா என்னது கிழவன் இப்படி சொல்லுவாங்களா அது போலத்தான் இந்த விலங்குகளோட இளமை பெயர் சின்ன வயசுல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாரு ஆடோட குட்டிக்கு பேரு ஆட்டு குட்டி கோழி குஞ்சு குதிரை குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானை கன்று சிங்க குருளை பரல் கீரி கீரிப்பிள்ளை அணில் பிள்ளை புரியுதா இதெல்லாம் அந்தந்த குட்டிகளோட பேர் அடுத்து வினை மரபு சொற்கள் வினை என்றால் நாம் செய்யக்கூடிய செயல் நாம செய்யக்கூடிய செயலுக்கு என்ன பேருன்னு பாக்கலாம் அம்மா சாப்பாடு போடுவாங்களா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது அதுபோல நம்ம செய்யக்கூடிய செயலை அந்த காலத்தில இருந்து என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம் அது என்னன்னு பாக்கலாம் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றால் பால் பருகினான் புரியுதா அடுத்து தாவரங்களோட உறுப்பு பெயர் நம்மளுக்கு உறுப்பு இருக்கா கை கால் வாய் மூக்கு சொல்றோமா அதே போல தாவகரங்களோட உறுப்புகளுக்கு பேர் இருக்கு பார்க்கலாமா மாமரம் பழாமரம் வாழை மரம் அதோட இலைக்கு பேர் என்னன்னா இலை வாழை இலை மா இலை வாழை இலை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே தெரியும் தானே உங்களுக்கு இதெல்லாம் அடுத்து பாரு ஈச்சமரம் தென்னை மரம் பனைமரம் இதோட இலைக்கெல்லாம் என்ன பேருனா ஓலைன்னு பேரு ஈச்ச ஓலை தென்னை ஓலை பனை ஓலை அடுத்து கம்பு கேழ்வரகு சோளம் இதுல எல்லாம் தட்டை தட்டை கேழ்வரகு சோளத்தட்டை அடுத்து பாரு நெல்லு புல்லு திணை இதோட இலைக்கெல்லாம் பேர் என்னன்னா தாள் நெல் தாள் புல் தாள் திணைத்தால் தெரியுதா அடுத்து பாரு அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி பிஞ்சி அதுல இருந்து வர்ற காய்க்கு பேரு பிஞ்சு அவரை பிஞ்சி கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சு புரிஞ்சுதா பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் வீடு இருக்கும் தானே அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாருங்க கரையான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கரையான் புற்று மாட்டை கொண்டு கட்டுறாங்க பத்தியா ஒரு இடம் வீட்டுக்குள்ளைய கட்டி வைக்கிறோம் கொல்ல பக்கம் ஒரு இடத்துல கட்டி வைப்போமா அதுக்கு பேரு என்னன்னா மாட்டு தொழுவம் கோழிகள்லாம் நிறைய இருக்குமே அதுக்கு பேரு கோழி பண்ணை சிலந்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சிலந்தி வலை நண்டு இருக்கிறதுக்கு பேரு வலை நண்டு வலை ஆடெல்லாம் அடைச்சி வைக்கிற இடத்துக்கு பேரு ஆட்டுப்பட்டி குதிரை இருக்கிற இடத்துக்கு பேரு குதிரை கொட்டில் குருவி இருக்கிற இடத்துக்கு பேரு குருவி கூடு எலி இருக்கிற இடத்துக்கு பேரு வலை நண்டு இருக்கிற இடத்துக்கு பேரு வலை எலி இருக்கிற இடத்துக்கு பேரு எலிவலை யானைகளை எல்லாம் அடைச்சு ஒரு இடத்துல வைப்பாங்க பாத்தீங்க அதுக்கு பேரு யானை கூடம் யானையெல்லாம் அடைச்சு வைக்க முடியாது பெரிய பெரிய ஹால் மாதிரி உள்ளதுலதான் கட்டி வைக்க முடியும் யானை இருக்கிற இடத்துக்கு பேரு யானை கூடம் புரிஞ்சுதா மரபு சொற்கள் என்னன்னு தெரிஞ்சுதா பாருங்க அடுத்து புக் எடுங்க பேஜ் நம்பர் பதினாலு எடுங்க அதுல இருக்கக்கூடிய சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இருக்கா புக்ல ஒரு குறிச்சுக்கங்க நம் முன்னோர்கள் நம்பர் ஒன்னு பாரு ஆனாவில் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது அதுக்கு ஆன்சர் ஈனா மரபு குறிச்சுக்கோ யானை டேஷ் ஆவன்னா பிளிரும் குறிச்சுக்கங்கம்மா நம்பர் மூணு பாரு ஆந்தை அலரும் என்பது டேஷ் ஒளி மரபு சவுண்டு தானே அதனால ஒளி மரபு ஆனா ஒளி மரபு குறிச்சுக்கங்க புலியின் இளமை பெயர் ஆனா புலிப்பரல் ஆனா குறிச்சுக்கோ புலிப்பரல் குறிச்சுக்கங்க பூ பறித்தால் என்பது ஆனா வினை மரபு செய்யக்கூடிய செயல் பூச்செடியில இருந்து பூவை பறிக்கிறது ஒரு வினை நமக்கு செய்யற செயல் ஆனா வினை மரபு குறிச்சுக்கங்க அடுத்து பாரு ஆவண்ணா பாரு ஒளி மரபுகளை பொறுத்துக பொறுத்துக இருக்கா சிங்கம் சொல்லுங்க முழங்கும் நம்பர் ஒன்னு போட்டுக்க முழங்குக்கு நேரா அணில் கீச்சிடும் நம்பர் மூணு பாரு மயில் அகவும் போர்த்து பாரு குயில் கூவும் பாரு குரங்கு அலப்பும் குறிச்சுக்கிட்டீங்களா அடுத்தது பாக்கலாமா ஈனா பாரு உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளி மரபை வட்டமிடுக ஒளினா சவுண்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்திருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே பேரும் கொடுத்திருக்காங்க அதோட சவுண்ட் என்ன அப்படின்றது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சரை நம்ம அண்டர்லைன் பண்ணிப்போமா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மயில் என்ன பண்ணும் அகவும் அண்டர்லைன் பண்ணிக்கோ செகண்ட் ஒன்று பாருங்க கிளி பேசும் நம்பர் மூணு குரங்கு அலப்பும் அண்டர்லைன் பண்ணிக்கோமா ஆடு கத்தும் நம்பர் பிப்து பாருங்க குயில் கூவும் நம்பர் சிக்ஸ்த் பாருங்க யானை பிளிரும் புரிச்சாச்சா அடுத்து பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் எடுங்க பதினாறாம் பக்கம் எடுங்க வினை மரபுகளை பொருத்துக இதுவும் ஒரு பொருத்துக தான் வினை மரபு செய்யக்கூடிய செயல் ஒன்னு பாருங்க நீர் என்னது குடித்தான் நீர் தண்ணீர் எல்லாம் தானே நீர் குடித்தான் போட்டுக்கங்க ஒண்ணுன்னு முறுக்கு தின்றான் செகண்ட் ஒன் முறுக்கு தின்றான் தேர்ட் ஒன் பாருங்க உணவு உண்டான் ஒன் அம்பு எய்தான் பூ பறித்தான் அடுத்து பாருங்க நம்பர் ஊனா பாருங்க ஒளி மரபு சொற்களை எழுதுக அடுத்து சில விலங்கு பறவை கொடுத்துருக்காங்க அதோட சத்தம் என்னன்றத எழுத சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க என்ன இருக்கு பூனை இருக்கா பூனை என்ன பண்ணும் கத்தும் எழுதிக்கங்க செகண்ட் ஒண்ணு என்ன இருக்கு எலி எலி என்ன பண்ணும் கீச்சிடும் அடுத்து பாருங்க தேர்டு ஒன் பாருங்க சே கூவும் ஃபோர்த் ஒன் பாருங்க காகம் கரையும் பிப்த் ஒன் பாருங்க நாய் குறைக்கும் எழுதிக்கங்க ஒன் ஒன்னு சரி எல்லாரி உங்களுக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்குறது பார்த்தீங்களா அது என்ன பேசேஜ்னு நான் இப்போ கா அனுப்புகிறேன் அதை நல்லா படித்து பாருங்கள் கூகுள் மீட்டில் எனக்கு தங்கு தடையின்றி எனக்கு படித்து நீங்கள் காமிக்கணும் சரியா அதே போல டூ லைன் எழுதி அனுப்புறோம் பார்த்தீங்களா ஹேண்ட் ரைட்டிங் அதுவும் அழகாக எழுதுங்க அதுக்கு ஃபைவ் மார்க் உண்டு அதனால எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துருங்க கூகுள் மீட் கிளாஸ்க்கு வந்துருங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹோம் ஒர்க்கை எனக்கு செஞ்சு அனுப்பலாம் சரியா அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான் கேட்டிங்களா நீங்கள் நல்லா படித்து படித்து பாருங்க எழுத்து கூட்டி ஒரு ஒரு எழுத்து கூட்டி கூட்டி நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ தான் தமிழ் தடங்கள் இல்லாமல் வாசிக்க முடியும் கூகுள் மீட்டில் எனக்கு எல்லாரும் கரெக்டாக படித்து காமிக்கணும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் புரிஞ்சுதா இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தான் அதை கேட்டு நீங்கள் தெளிவுபெறணுன்றதுக்காக தான் கூகுள் மீட் பத்து மணிக்கு இருக்குது அதுக்கு எல்லாரும் வந்துருங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் நேராக கேளுங்க நான் உங்களுக்கு அங்கேயும் நடத்துகிறேன் சரியா யாரும் ஆப்சன் ஆகக்கூடாது எல்லாரும் கண்டிப்பா வந்துடும். பாய் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ